பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். போர்க்களத்தையே மிரளவிடும் மிகச்சிறந்த யானை படையை வைத்து 12 போர்களிலும் வெற்றி வாகை சூடியவர். தமிழனின் பெருமையை உலகமெங்கும் பரப்பி வரலாற்று நாயகன் என்ற பெயரை சூடிய பெரும்பிடுகு முத்தரையரின் வரலாறு இதோ. கோபம் ஒன்று எரியுதோ. இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர், முத்தரைய அரச குலத்தை சேர்ந்த இவர் தஞ்சாவூரா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பேரரசர் பெரும்பிடுகு மன்னர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்தா தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த காவிரி கரையோர பகுதிகளில் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுகள்ல சொன்னதா கூறப்படுது. இதை தொடர்ந்து இந்த இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன்மாறன் சோழ மண்டல பகுதிகளை தான் ஆட்சி செஞ்சதாகவும் கூறப்படுது. 40 ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்ததா கூறப்படுது. பொதுவா போர்ல வெற்றி பெற்ற அரசர்கள் தான் வாகை பூவை சூடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போகும் போதே வாகை பூவை சூடிட்டு போவாங்களாம். ஏன்னா அவர் போற எல்லா போர்லயும் வெற்றி பெற்று வந்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. வீரத்துல சிறந்த மன்னரா திகழ்ந்த முத்தரையர் அவருடைய மக்களுக்காக பல நன்மைகளை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மிக சிறந்த யானை படையை வச்சு 12 போர்களையும் வென்று வாகை சூடியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டதா கூறப்படுது. பல தமிழ் கவிஞர்கள் இவரை பாடி பல பாடல்களையும் இயற்றிருக்காங்களாமா. சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு மா வீரனுடைய வெற்றி கதை உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹேனஜ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.